சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி BNYS அட்மிஷன் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. சென்னை அசோக் நகரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, அதிமுகவினர் அனைவரும் தனக்கு வேண்டியவர்கள்தான் என கூறினார். அதிமுகவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும். தற்போதைய சூழல் காலப்போக்கில் சரியாகிவிடும் என சசிகலா பேசினார். கொரோனா பாதித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் வீடு திரும்பினார். இதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக தேனி பெரிய குளத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றார். விமானம் மூலம் சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏராளமானோர் வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டத்தில் நடைபெறும் அமமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்றார். தேனி அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான சையது கான் மாவட்ட எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் டிடிவி தினகரனை வரவேற்றார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த சையது கான் தினகரனுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது ஓபிஎஸ் தரப்பின் புதிய சமன்பாடுகள் பற்றிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழகத்திற்கு வரவேண்டியிருந்த 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மும்பைக்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அரசின் செயல்பாடுகள் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அறியாமையில் அறிக்கை விடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். வேதாந்தா நிறுவனத்திற்கு கான்சன்ட் டு ஆபரேட் அனுமதி வழங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மறுத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக துப்பாக்கிச்சூடு நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு இது தொடர்பான விவரம் தெரியாமல் போனதில் வியப்பு இல்லை என தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். செமி கண்டக்டர் ஆலை தொடங்குவது தொடர்பாக ஃபாக்ஸான் நிறுவன அதிகாரிகளுடன் நமது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இது தொடர்பாக நானும் ஃபாக்ஸான் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்தேன். தமிழகத்தில் தொழில் தொடங்குவது குறித்து பரிசீலிப்பதாக அந்நிறுவனம் பதிலளித்திருந்தது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சிக்காக முதலீட்டாளர்களை ஈர்த்து வரும் அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியை சாடியுள்ளார். பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தமிழகத்திற்கு வரும் முதலீடுகளையும் தமிழக இளைஞர்களுக்கு உருவாகும் புதிய வேலைவாய்ப்புகளையும் கெடுக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக் கொள்வதாக தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நில மோசடி தொடர்பான வழக்கில் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத்திடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். மும்பையில் உள்ள சஞ்சய் ராவத்தின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நீண்ட நேரம் சோதனை செய்தனர். இதையடுத்து சஞ்சய் ராவத்திடம் விசாரணையும் நடத்தினர். செஸ் ஒலிம்பியாட் 3வது சுற்று போட்டியில் இந்திய மகளிர் சி பிரிவில் விளையாடிய தமிழக வீராங்கனை நந்திதா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எதிர்த்து விளையாட வேண்டிய ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை போட்டியில் பங்கேற்காததால் நந்திதா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து வீரர் பேபியானை எதிர்த்து விளையாடிய இந்திய வீரர் ரோக் சாத்வானி 30வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 24,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 29,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியாக உள்ளது. 28,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தர்மபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மானியம் மற்றும் இலவசம் வழங்குவது இந்திய அரசியலின் மோசமான கலாச்சாரமாக இருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின்சாரம் வாங்கியதற்கு பல மாநிலங்கள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசுக்கு பாக்கி வைத்துள்ளன. இந்த தகவல் தெரிந்தால் பலர் ஆச்சரியம் அடைவார்கள். சாமானிய மக்கள் மின்சார கட்டணம் செலுத்தினால் கூட மாநில அரசுகள் தங்களது பாக்கியை செலுத்தாமல் இருப்பது வியப்பளிக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணத்தில் உள்ள பிரகதாம்பாள் கோவிலில் ஆடி பூரத்தை முன்னிட்டு இன்று தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்த போது திடீரென தேர் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. சுமார் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் இன்று மட்டும் 1467 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1890 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 12671 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு ஏதும் பதிவாகவில்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 19673 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 143676 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 204,25,69,509 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 31,36,29 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 11,84,78,341 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.